Unit 6 la last topic Padlet in teaching and learning. It's a very easy and effective digital platform அப்படி இத சொல்லலாம். இதுல வந்து ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் மெத்தடுக்கு இத நாம பயன்படுத்திக்கலாம். ஒரு கோலாபரேஷனுக்கு ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங்க்கு நம்ம இது வந்து இந்த டூல வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் பேட்லெட், பேட்லெட்னா என்ன, இதோட ஃபவுண்டர் சிஇஓ ஆஃப் பேட்லெட், டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் பேட்லெட், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பேட்லெட், ஹவு இஸ் இட் யூஸ்ஃபுல் இன் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், ஹவு டு கிரியேட் பேட்லெட், ஹவு டு யூஸ் பேட்லெட், ஹவு இஸ் இட் ஷேர் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், தென் டெமோ, அதை வந்து எப்படி அந்த பேட்லெட்டை ஓப்பன் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஷேர் பண்றதுங்கிறத ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So Padlet அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் எ வெப் அப்ளிகேஷன், இட் அலோஸ் டு போஸ்ட் நோட்ஸ் ஆன் எ டிஜிட்டல் வால். இந்த பேட்லெட்டை வந்து ஒரு டிஜிட்டல் வால், விர்ச்சுவல் புல்லட்டின் போர்டு, ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி தான் நமக்கு இது, விர்ச்சுவல் வால். இதுல வந்து நம்ம நம்மளுடைய இமேஜ, நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய ஐடியா, நம்மளுடைய வெப்லிங் ஏதாவது ஷேர் பண்ணணுமா, நம்மளுடைய வீடியோ, எனி திங் எல்ஸ், எதனாலுமே ஷேர் பண்றதுக்கான ஒரு வால், புல்லட்டின் போர்டு தான் இந்த பேட்லெட் அப்படிங்கிறது. நத்திங் பட் இஸ் எ டிஜிட்டல் வால், விர்ச்சுவல் புல்லட்டின் போர்டு தான் இது. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்மா, போர்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சருடைய டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரி, அல்லது ஸ்டூடெண்ட்ஸோட க்வெஸ்சன்ஸ் அதுல புல்லட்டின் போர்டில் பின் பண்ணி அவங்க நமக்கு எல்லாருக்குமே விசிபிலிட்டிஸாக காமிக்கிற மாதிரி இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் எல்ஸ், எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், எல்லா டிஜிட்டல் டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வி ஹாவ் டு பிளான் ஹவு டு யூஸ், ஹவு டு கிரியேட், ஹவு டு என்கேஜ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு மாடரேட், ஹவு டு ஷேர், ஹவு டு ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிக்கணும். நம்ம என்னுடைய கான்செப்ட் இன்னைக்கு இந்த கான்செப்ட் நான் இந்த டூல் யூஸ் பண்ணி நான் டீச் பண்ண போறேன், ஹவு கேன் பி யூஸ் அப்படிங்கறது தான் அந்த டீச்சர் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அவங்களுடைய அந்த பிளானிங்ல தான் இருக்குது இதோடைய எஃபெக்டிவ்னஸ், எப்படி இதை பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணி ஆக்டிவிட்டிஸை ஸ்டோர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த டீச்சர்ஸ் கையில தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரியல் டைம் கொலாபரேஷன்ஸ்க்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எனி ஒன் கேன் ஆக்சஸ், இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பாயிண்ட், அவங்களுடைய தாட்ஸ், ஐடியா, ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்றதுக்கு வி டோன்ட் வாண்ட் டு கிரியேட் சைன் அப், இதை சைன் அப் பண்ணி உள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கணும், சைன் அப் பண்ணிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. டீச்சர் அந்த லிங்கை ஷேர் பண்ணாங்கன்னா அந்த லிங்க் மூலமா இவங்க உள்ள வந்து அவங்களோட நேம்ல உள்ள வந்து தே கேன் ஷேர் தியர் வியூஸ். ஸோ அதனால இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு ஆன்லைன் போஸ்ட், ஆன்லைன்ல நம்ம அவங்களுடைய விர்ச்சுவல் ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். ஸோ ஒவ்வொருக்குமே ஒரு யூனிக் பேட்லெட் லிங்க் கிடைக்கும், ஒவ்வொரு விர்ச்சுவல் போர்டுக்குமே ஒரு யூனிக் பேட்லெட் லிங்க் கிடைக்கும், அந்த லிங்க் மூலமா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின். ஸோ இட்ஸ் எ வெரி ஈஸி டு யூஸ் அண்ட் வெரி ஹேண்டி அப்படிங்கிறது தான் இந்த பேட்லெட். இதோட சிஇஓ, இதோட கிரியேட்டர், இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ் கோயல், இந்த பேட்லெட்டோடைய ஃபவுண்டர் நிதிஷ் கோயல். இவரும் இன்னொரு அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பிரணவ் பியூஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பேட்லெட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நிதிஷ் கோயலுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான். 2008 அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார், படிக்கும் போது பண்ணின ஒரு ப்ராஜெக்டோடைய ஆரம்பம் தான் இந்த பேட்லெட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இதோடைய பேர் வந்து வால் விஷர் அப்படின்னு இருந்துச்சு, வால் விஷர் அப்படின்னு இருந்த இது. அதுக்கப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நிறைய வர வர இது எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் டூலா, அதுல நிறைய பிக்சர்ஸ், வீடியோ, டாக்குமெண்ட்ஸ், வெப்லிங்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் இன்சர்ட் பண்ற அளவுக்கு நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட நேம் வந்து பேட்லெட் அப்படின்னு நேம் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ பேட்லெட் டெம்ப்ளேட்ஸ், இப்போ டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேட்லெட் விர்ச்சுவல் புல்லட்டின் போர்ட்ஸ் ஆல்ரெடி டெவலப்டு. என்னென்ன கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வால் 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 வேணும்னா நம்ம வால் யூஸ் பண்ணிக்கலாம், கேன்வாஸ் ஸ்ட்ரீம் டைப்ல வேணுமா, கிரிட்ல வேணுமா, செல்ஃப் மாதிரி வேணுமா, பேக் சேனல், மேப், டைம்லைன்,
மேப் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அவங்க டீச் பண்ணும்போது மேப் எடுத்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பிளேஸ் வந்து ஏதாவது பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், டைம் லைன் மேப். அதுல இந்த டைம் இந்த இயர்ல இந்த இந்த டைம்ல இது நடந்துச்சு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள். என்ன கைண்ட் ஆஃப் கான்செப்டுக்கு என்ன டைப் ஆஃப் போர்டு நமக்கு வேணுமோ வி கேன் சூஸ் ஃப்ரம் திஸ் டெம்ப்ளேட்ஸ். நவ் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேட்லெட். இந்த பேட்லெட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசர்ஸ் பெனிஃபிட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நம்மளுடைய கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங்ல ஹவு கேன் பி யூஸ், வாட் ஆர் த டைப்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸி அண்ட் இன்ட்யூசிவ். இன்ட்யூட்டிவ் இன்ட்யூட்டிவ் அப்படின்னா இதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. அந்த போர்டில் எங்க நம்ம கிளிக் பண்ணினாலும் நம்மளுடைய கான்செப்டை வி கேன் போஸ்ட், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாலும் நம்ம பயன்படுத்தின எந்த இந்த ரெண்டு டூல்லையும் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. வெரி ஈஸி அண்ட் வெரி என்ன சொல்ல பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம சும்மா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், நம்ம ஈஸியாவே அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ சேவ், நம்ம பண்ற ஒவ்வொன்றுமே ஆட்டோ சேவ். இது சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே அது சேவ் ஆயிரும். யூனிவர்சல் அண்ட் இன்க்ளூசிவ். ஸோ வேர்ல்டு வைடு இதுல வந்து எல்லாருமே வேர்ல்டு லெவல்ல இதை யூஸ் பண்ண முடியும். 44 லாங்குவேஜஸ் ஆர் தேர் எக்ஸப்ட் தமிழ். தமிழ் இதுல இல்ல, நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இட்ஸ் நாட் தேர். ஸோ ஃபியூச்சர்ல நம்மளாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடோம்னா டெஃபினெட்லி தே வில் ஆட் தமிழ் லாங்குவேஜஸ் கொலாபரேஷன் கொலாபரேட் அண்ட் பேரலர். ஸோ வேர்ல்டு வைட் வி கேன் யூஸ் கிரேட்டர் ஆக்சபிலிட்டி எவ்ரி டே. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்லெட் அப்படிங்கும் போது ஏதோ ரொம்ப பெரிய லெவல்ல பெருசு அப்படின்லாம் ரொம்ப திங்க் பண்ணேன். நானுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது பேட்லெட் பேட்லெட் ரொம்ப சொல்லி ட்ரைனிங் அவ்வளவு எஃபர்ட் எடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காங்களேன்னு அட்டன் பண்ணி அதை யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் பட் கம்பேர் தன் அதர் பிளாட்ஃபார்ம். மற்ற பிளாட்ஃபார்ம் விட பார்க்கும்போது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் அப்படிங்கிறது தான். பெர்ஃபெக்டிங் த ஆர்ட் ஆஃப் கொலாபரேஷன். ஸோ இது ஆர்ட் ஒர்க்குக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கொலீக்ஸ் நம்மளுடைய யார் கூடனாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் எத்தனை பேர் வேணாலும் இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கொலாபரேட்டிவ் கொலாபரேட்டட் ஒர்க்குக்கு வி கேன் யூஸ். சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஓகே, சப்போஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபைல் டைப் ஃபைல் டைப் பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோஷாப் ஃபைல்ஸ் ஆடியோ பிடிஎஃப் வேர்டு எக்ஸல் ஸ்போட்டிஃபை இந்த ஆடியோ ஃபைல்ஸ் இந்த வீடியோ இதை கூட நம்ம டிரைவ்ல இருந்து எதுனாலுமே இதில் நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதா. அண்ட் ஆல்சோ வெப்சைட்ல உள்ள யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எனி ஃபேஸ்புக்கில் உள்ளது எங்கே உள்ள அந்த எம்பாய்டட் லிங்க்கை கூட வி கேன் ஆட். ஸோ இதில் எல்லா ஃபைல் டைப்ஸையும் வி கேன் ஆட் அப்படிங்கிறதா. ஸ்போட்டிஃபைல உள்ள அந்த அந்த வீடியோஸை கூட ஆடியோஸை கூட நம்ம வி கேன் ஆட். ஆப்ஸ் ஃபார் மோஸ்ட் எனி டிவைஸ் ஆப் ஸ்டோர் இதில் வந்து மொபைல் ஆப் இருக்குது பேட்லெட்டில், வி கேன் டவுன்லோட் அண்ட் யூஸ். அதே மாதிரி நம்ம விண்டோஸ்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன் இதுதான் மெயின் திங். இதில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிற எதுக்காக இந்த பேட்லெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக இந்த பேட்லெட்டை வி கேன் யூஸ். கொலாபரேஷன் டூல் நிறைய இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் போர்டு புல்லட்டின் போர்ட்ஸை மற்ற வேற விஷயம் ஜாம் போர்டுக்கும் அதுவும் ஒரு ஒரு புல்லட்டின் போர்டு மாதிரி தான், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னாங்க, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வி கேன் யூஸ். இதில் கலர்ஃபுல் வால் சாய்ஸ் வால்பேப்பர் சாய்ஸஸ் ஆர் த நம்ம தேவையான நேமை பிக் பண்ணிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். வி கேன் யூஸ் ரீடைப் பண்ணிக்கலாம். காமிக்ஸ் லெவலில் ஃபன் ரிலேட்டடான திங்ஸ்க்கு வி கேன் டியூ நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஏற்கனவே கிரியேட் பண்ணதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் ஆல்சோ கிரியேட் ப்ரைவேட் அண்ட் செக்யூர். ஸோ இதில் வந்து அந்த ப்ரைவசி அப்படிங்கிறது தான். இப்போ நான் இதை கிரியேட் பண்ணி ப்ரைவேட்டாக நான் வச்சுக்கலாம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், பப்ளிக்காக ஷேர் பண்ணணும்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஒரு அதுவும் எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரியான அந்த ப்ரைவேட் அண்ட் செக்யூர் ஆல்சோ இஸ் தேர். ஃப்ளெக்சிபிள் அண்ட் வெர்சடைல். ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கும் போது வி கேன் யூஸ் அட் எனி டைம் எனிவேர் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் லே அவுட்ஸ் ஆர் தேர். ஃப்ரீ ஃபார்ம், கிரிட் அண்ட் ஸ்ட்ரீம். இந்த மாதிரியான லே அவுட்லேயும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம்.
ஸோ எப்பனாலும் எங்கனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், எல்லா இடத்துலையும் இதை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு பப்ளிஷிங் டூல் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த இடத்துலனாலும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம், எப்பனாலும் இதை மாடிஃபை பண்ணி வி கேன் யூஸ் அட் எனி டைம் எனிவேர் டேக் இட் வித் யூ. ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்ஆ சிஎஸ்வி ஃபைலா இமேஜா எக்ஸல் ஃபைலா டவுன்லோட் பண்ணி வி கேன் யூஸ் பார்கோட் கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதை வந்து வேற அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வி கேன் ஷேர் இட், இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்க நான் எம்பட் இந்த பேட்லெட் லிங்க்கை மட்டும்தான் நமக்கு வேணும், வி கேன் யூஸ் வித் திஸ் லிங்க். ப்ரீமியம் பிளான்ஸ், ஸோ இல்லை பேசிக் பிளான் அப்படின்னு இருக்குது, அதுக்கடுத்து நிறைய ப்ரீமியம் பிளான்ஸ் ஆர்தர், நமக்கு எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பேசிக் பிளான் மட்டும் போதும் அப்படின்னா வி கேன் யூஸ். அடிஷ்னல் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நமக்கு அதில் வேணும், நிறைய பேட்லெட் நம்ம கிரியேட் பண்ணி மோர் பேட்லெட்ஸ் நமக்கு வேணும், நிறைய வால்பேப்பர் தீம்ஸ் நமக்கு வேணும்னா வி கேன் பே அண்ட் யூஸ். பர்சனல் ப்ரொஃபைல், ஸோ அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ப்ரொஃபைல்ஸை வி கேன் செட், நம்மளுடைய பயோ டீடைல்ஸ் பயோகிராஃபி டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் தன் ஃபேஸ் ஃபேஸ்புக் அண்ட் லிங்க் வித் லிங்க்டின் விட இது வந்து லிமிட்டெட் அந்த பயோ டீடைல்ஸ் தான் இதுல கம்மியா தான் கேட்டிருக்கோம், அதை விட இது ரொம்ப செக்யூர் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேடுறதுக்கு ஒரு கான்செப்ட், இப்ப நான் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன் எக்ஸாம் ஒபீனியன் பத்தி வாட் அவுட் அதர்ஸ் மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புல்லட்டின் போர்டு பேலட்டை தேடி அவங்களுடைய கான்செப்டையும் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேடுற ஒரு கான்செப்டை பத்தி என்இபி 2020 என்இபியை பத்தி நிறைய பேர் இப்போ பேசிட்டே இருக்கிறாங்க, அப்ப அந்த கான்செப்டை பத்தி யாராவது என்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா அதை சர்ச் பண்றதுக்கு வி ஆர் யூஸ். அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ், நிறைய பேர் என்னென்ன ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அழகா கிரியேட்டிவா கொடுத்துருக்காங்க, ஃபன்னா பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க, ஐ இன்ஸ்பயர் ஃப்ரம் தெம், அவங்கள பார்த்து நானுமே அதை என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், ஃபார் தட் வி கேன் யூஸ். எக்ஸலன்ட் சப்போர்ட், ஸோ இது வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, பர்சனலைஸ்ட் அசிஸ்டன்ட், ஸோ ஸ்டூடெண்ட்டை என்கேஜ் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் மெயில் மூலமாக இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பலாம், ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான அதர் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய ஆன்சர் கலெக்ட் பண்ணுறதுக்கு இதை நான் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது நிறைய ஃபீச்சர்ஸ் ஆர்தன், அது வந்து அதான் சொன்ன மாதிரி அந்த டீச்சர்ஸ் உடைய கான்செப்ட் அவங்களுடைய மெத்தடாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிளானிங் டைம் அதை போகிறது தான் திட்ஸ் வில் பி எஃபெக்டிவ் மோர் எஃபெக்டிவ். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து அந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆர் பெனிஃபிட் இதில் இருக்கிற பயன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். வாட் ஆர் த பர்பஸ், ஒய் வி கேன் யூஸ் பேட்லெட் அப்படின்னு, ஈஸி அண்ட் இன்ட்யூட்டிவ், யூனிவர்சல் அண்ட் இன்க்ளூசிவ், பர்ஃபெக்டிங் த ஆர்ட் ஆஃப் கொலாபரேஷன், சப்போர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபைல் டைப், apps for any device, beautiful and fun, private and secure, flexible and versatile, take it with you, premium plans, personal profile, search for information and inspiration, excellent support, இதெல்லாமே அதோட features. Now, how is it useful in the teaching-learning process? Teaching-learning process, இது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் டீச் பண்றேன், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டீச் பண்ணேன், அதுல அவங்க டிஸ்கஷன் கிளாஸ் டிஸ்கஷனுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் பேட்லெட். வாட் அபவுட் திங்கிங் அபவுட் த கரிக்குலம், கரிக்குலம் பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஒப்பீனியன் ஐ கேன் கெட் ஃப்ரம் தட். என்இபியில என்இபி 2020 கரிக்குலம் பத்தி என்ன சொல்றாங்க, ஐ கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். புக் ரிவ்யூ, இன்னைக்கு ஐ ரீட் எ புக், இன்னைக்கு ஒரு புக்கை நான் வாசிச்சேன், அதை பத்தி நீங்களும் வாசிச்சுட்டு வாங்க நான் சொல்லலாம், சொல்லிட்டு அந்த புக் ரிவ்யூ பத்தி நீ இந்த புக்கை வாசிச்சதுல இருந்து வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ் புக், அவங்களோட ஒப்பீனியன் நம்ம கேட்கலாம். குரூப் ப்ராஜெக்டுக்காக இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் நேற்று ஒரு அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அவங்களை கொடுக்க, இந்த ப்ராஜெக்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க, அதோட இமேஜை ஷேர் பண்ண சொல்லி சொல்லலாம், அல்லது இதை ஏதாவது வெப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்லிங்கை நம்ம இங்கே வந்து ஷேர் பண்ண சொல்லி சொல்லலாம். பிரெயின் ஸ்ட்ராமிங் செக்ஷனுக்கு, பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லாருடைய பாயிண்ட்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான், அவங்களுடைய ஒப்பீனியன்
ஐடியா தாட் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட சொல்லணும் தட் இஸ் பிரெயின் ஸ்டார்மிங் ஷேரிங் அந்த தட் இஸ் ஷேரிங் ஐடியா ஒப்பீனியன்ஸ் ஷோகேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டியை நான் ஷோகேஸ் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் கொலாபரேட்டிவ் ஒர்க்குக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்றாங்க இதே இது ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்குறேன் அந்த ஸ்டூடெண்டோட கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்றாங்க டீச்சர் என்ன ஆன்சர் பண்றாங்க தட் இஸ் கொலாபரேட்டிவ் ஒர்க் அதாவது ஒரு இமேஜை கொடுத்து வாட் அபவுட் திங்கிங் அபவுட் திஸ் இமேஜ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட ஒப்பீனியன் குரூப் ரிசர்ச்க்கு பிரிங்ஸ் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டிக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் 40 ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பண்ண வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் கிளாஸ் அப்டேட்ஸ் கிளாஸ் அப்டேட்ஸ்னா இன்னைக்கு என்ன நடத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ கேன் ரெக்கார்ட் நான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் வாட் இஸ் த எவிடன்ஸ் பிரின்சிபல் சார் உள்ள வந்து கேட்பாங்க நீங்க இன்னைக்கு என்ன நடத்துறீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் என்ன ஐ கேன் ஷோ இன்னைக்கு இந்த கிளாஸ் இதில் நடத்திருக்கேன் இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட் அவுட்கம் அவங்களுடைய அவங்க பண்ணினது அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம் கிளாஸ் அப்டேட்டடா டெக்னாலஜிஸ் அப்டேட்டடா நம்ம வச்சுக்கலாம் லைவ் கொஸ்டின் பேங்க் இமீடியட்டா கொஸ்டின் இந்த கொஸ்டினிங் ஸ்கில்ல பத்தியே நீங்க படிச்சிருப்பீங்க நம்ம மைக்ரோ டீச்சிங் மினி டீச்சிங்ல எல்லாம் கொஸ்டினிங் ஸ்கில் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஸோ லைவ் கொஸ்டினிங் பேங்க் இப்போ ஒரு டாபிக்கை கொடுத்து அதுல இருந்து நீங்க 10 கேள்வி ஆளுக்கு ஒரு கேள்வியை கொடுங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் கூட வி கேன் யூஸ் கேதர் ஸ்டூடெண்ட் ஒர்க்கை கலெக்ட் பண்றதுக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோங்கிறது ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கிளாஸோடைய ஆக்டிவிட்டியோடைய அச்சீவ்மெண்ட் கிளாஸோடைய அவுட்கம் தான் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற திங்கிங் மேப் ஒவ்வொருத்தருடைய திங்கிங்கு எவ்வளோ டிஃபரா இருக்குது அதான் வி கேன் கலெக்ட் ஃப்ரம் திஸ் திங்கிங் மேப்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுக்கு புக் டிஸ்கஷனுக்கு பீரியர் நாலேஜ் இதுக்கு நேற்று என்னெல்லாம் படித்தோம் முந்தின கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கோம் அவங்களுடைய நாலேஜை வி கேன் கலெக்ட் கிளாஸ் ரூம் நியூஸ் லெட்டர் கிளாஸ் ரூம் நியூஸ் லெட்டர் இன்றைக்கு என்னெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டி யூ லேர்ன்ட் என்ன புரிஞ்சிருக்குது என்ன புரியல தட் இஸ் த நியூஸ் லெட்டர் கேதர் டீச்சர் ஃபீட்பேக் ஸோ டீச்சர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சர் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க வி கேன் கலெக்ட் ஸோ குட் எக்ஸலன்ட் கொடுத்துருப்பாங்க இம்ப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வி கேன் கலெக்ட் ஸோ இந்த மாதிரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல டீச்சர் கான்செப்டை எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க வாட் என்ன மோட்ல கொடுக்குறாங்க என்ன பிளான் பண்ணி கொடுக்குறாங்க என்ன அவுட்கம் வேணுமோ என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் பிளான் அண்ட் யூஸ் ஹவு டு கிரியேட் பேட்லெட் இந்த பேட்லெட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் உங்க வெப் ப்ரௌசர்ல போய் padlet.com பேட்லெட் அப்படின்னு கொடுத்தாலே இந்த வெப் ப்ரௌசர் நமக்கு ஓப்பன் ஆகும் சரி அவங்க கூகுள் குரோம்ல போய்க்கோங்க எனி வெப் ப்ரௌசர் யூ கோ வித் குரோம் எனி வெப் ப்ரௌசருக்கு போய் பேட்லெட் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் திஸ் இஸ் த பேட்லெட் ஹோம் பேஜ் இதுல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடு மெனுஸ் பாத்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட் பர்சனல் பிசினஸ் ஸ்கூல் இப்ப நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்கூல் காலது பர்சனலா சொல்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோ அந்த பிளானை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ மெயின் திங் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் வால் கேன்வாஸ் செல்ஃப் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கும் சரியா இது நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் மட்டும் சைன் அப் பண்ணி போகலாம் அதர்வைஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணால் அந்த லிங்க்கு மட்டும் போதும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் வித்தவுட் ரிஜிஸ்டரிங் சைன் அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்போ சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் சைன் அப் பண்ணி வாங்க சைன் அப் பண்ண உடனே பிளான் சூஸ் பண்ண சொல்லும் ப்ரோ வெர்ஷனா பேசிக்கா பேசிக்கும் ப்ரோ வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ஃப்ரீ அது வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் 3 பேட்லெட்ஸ் அப் டு அப்லோட் 25 MB சைஸ் உள்ள 3 பேட்லெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் 3 பேட்லெட்டும் சேர்ந்து 25 MB ஈச் ஒன் கிடையாது 3 பேட்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 25 MB சைஸ் தான் அலோடு அன்லிமிட்டெட் பேட்லெட்ஸ் ஃபார் ப்ரோ வெர்ஷன் 250 MB சைஸ் நமக்கு கொடுக்குறாங்க பெய்டு பெர் மந்த் 120 அப்படின்னு சொன்னா இந்த இது நமக்கு பேசிக் இஸ் எனஃப் அதை கொடுத்து கிளிக் கொடுத்துக்கோங்க தென் லெட்ஸ் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் யூ கிளிக் லெட்ஸ் கோ சைன் அப் பண்றதுக்கு சரியா சைன் அப் பண்ணுங்க
உங்க பிளானை சூஸ் பண்ணுங்க. தென் யூ ஸ்டார்ட் வித் யுவர் பேட்லெட். லாகின் நீங்க சைன் அப் பண்ணினதுக்கு அப்புறம் லாகின் உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவாங்க. உங்களுடைய டேஷ்போர்ட் ஹோம் பேஜ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு உங்களை ஷேர் பண்ணிருக்கப்பட்ட பேட்லெட்ஸ் வில் பி ஓபன்ட் மேடு. நீங்க கிரியேட் பண்ண பேட்லெட் ஷேர்டு வித் யூ, உங்களுக்கு யாராவது இதை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது நமக்கு இங்க ஓபன் ஆகும். லைக்குடு தான், நீங்க லைக் பண்ணுன பேட்லெட் அது இதெல்லாம் ஆர்ச்சியுடு சேவ் பண்ணி வச்சிருக்கிறது ஆர்ச்சியில். நியூ ஃபோல்டர் ஃபோல்டர் ஏதாவதுனா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கும் மேல வந்து மேக் எ பேட்லெட், ஜாயின் எ பேட்லெட், கேலரின்னு இருக்கும். மேக் எ பேட்லெட்னா புது பேட்லெட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த பிளஸ் சிம்பிள் வந்து கிரியேட் எ நியூ பேட்லெட். ஜாயின் எ பேட்லெட் அப்படின்னு சொன்னா அந்த பேட்லெட் லிங்க் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த லிங்கை வந்து நீங்க யூ கேன் யூஸ் ஃப்ரம் திஸ். இது மூலமா நீங்க அந்த பேட்லெட் லிங்கை கொடுத்து யூ கேன் ஜாயின் வித் அனதர் அதர் பேட்லெட். ஓகே, திஸ் இஸ் மை பேட்லெட். இது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ண விர்ச்சுவல் என்கேஜ்மெண்ட் ஆன்லைன் கோர்ஸ்ல தான் இந்த பேட்லெட் அப்படிங்கிறது மூலமா எனக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. அந்த டைம்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, ரொம்ப பெரிய விஷயமா பெரிய கான்செப்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பண்ணி பார்க்கும் போதுதான் ரொம்ப வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் திங் டு ஹேண்டில் அப்படிங்கறதா இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன் டு யூஸ். அதுக்கு முதல்ல நமக்கு அந்த என்ன கான்செப்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வி கேன் திங்க். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு பேட்லெட்க்கு மேல யூஸ் பண்ண உடனே அடுத்த பேட்லெட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள், இப்ப நான் இந்த பேஜ்ல எனக்கு வந்து மொத்தம் 1, 2, 3, 4, 5 பேட்லெட்ஸ் ஆல் தேர். இந்த பேட்லெட்ல மேக் பேட்லெட்னு அடுத்து நியூவா நான் கிளிக் பண்ணலாம், ஐ கேன் நாட் கிரியேட். ஏன்னா பேட்லெட் லிமிட் ரீச் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்ப நம்ம பிளானை நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஓல்டு பேட்லெட்டை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வி கேன் கிரியேட் நியூ பேட்லெட். பழைய பேட்லெட் நமக்கு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு வி கேன் கிரியேட் நியூ. குயிக் அண்ட் ஈஸி வே டு மேக் டிஜிட்டல் லெசன்ஸ் வித் பேட்லெட். பேட்லெட் மூலமா நம்மளுடைய லெசன்ல கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா வி கேன் ஷேர் வித் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியா கொடுத்துடலாம், ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் வி கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் பேட்லெட்ஸ், என் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேட்லெட்டை கிரியேட் பண்ற ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா மேக் ஏ பேட்லெட் அப்படிங்கிற அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டைப் நமக்கு ஓப்பன் ஆகும். வால் ஸ்ட்ரீம் கிரிட் அந்த டெம்ப்ளேட்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். என்ன ஆக்டிவிட்டிக்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வாலா கேன்வாஸா மேப்பா டைம்லைனா யூ சூஸ் த பேட்லெட். அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்க. அந்த இப்ப நான் வால் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து சைட்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா க்ளோஸ் மாடிஃபை நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது நான் அந்த வால் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே டைட்டில் ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த டைட்டில் அதுல வந்திருக்கும். இந்த டைட்டில யூ கேன் எடிட். இதை நீங்க எடிட் பண்ணீங்கன்னா இங்க மேல நமக்கு அந்த டைட்டில் நமக்கு இங்க எடிட் ஆயிடும். டிஸ்கிரிப்ஷன்ல மேட் வித் மேஜிக் இருக்குது, அதையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன டைட்டில், என்ன டைட்டில் கொடுக்கணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஐகான் வேணும்னா அது எமோஜிஸ் மாதிரி இருக்கும், ஐகான நம்ம வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். காப்பி டு த அட்ரஸ், இந்த பேட்லெட்டோடைய லிங்க் அட்ரஸ் இதுதான். இதை காப்பி பண்ணி வச்சுட்டு வி கேன் ஷேர். அடுத்த மாதிரி வால்பேப்பர் ஏதாவது கலர் ஃபாண்ட் இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடிஷ்னல் ஃபாண்ட் சைஸ் கலர் என்னென்ன இருக்கும் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா செட்டிங்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொன்னா யூ கிளிக் நெக்ஸ்ட். தென் யூ ஸ்டார்ட் போஸ்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணும். ஸ்டார்ட் போஸ்டிங் இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கீழே டாப் ரைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும், பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இன்ஃபோ ஹெல்ப் லைக் ரீமேக் என்டர் ஃபுல் ஸ்கிரீன் இன்வைட் பீப்புள் ஷேர் ஆர் எம்பட் எக்ஸ்போர்ட் பிரிண்ட் மாடிஃபை சேஞ்ச் ஃபார்மட் இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும்.
நம்ம வேணும்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, மாடிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் வால்பேப்பரை, கலர் ஸ்கீம், ஃபாண்ட் இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மை போஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்டா லாஸ்டா இருக்கணுமா, கமெண்ட் அலோ பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேன்ஸ் வந்து கமெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை அலோ பண்ணணுமா, லைக் ரியாக்ஷன் கொடுக்கணுமா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இது கொடுத்துக்கோங்க, நாட் கம்பல்சரி. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், பட் நாட் கம்பல்சரி. எல்லாம் கொடுத்தாதான் அப்படின்னு தேவையில்லை, வேணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட்டிங்ஸை மட்டும் கொடுத்துக்கோங்க. இட்ஸ் எனஃப். ஃபாண்ட் என்ன கலர்ல வேணும், என்ன ஃபாண்ட்ல வேணுங்கிறது மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா, இந்த மாதிரி இதை கொடுத்த உடனே கீழே இந்த மாதிரி ஆட் போஸ்ட் இருக்கும், பென்சில் ஐக்கான் வந்துடும். பென்சில் ஐக்கான் வந்த உடனே இந்த இதுதான் நமக்கு வால், டிஜிட்டல் வால், டிஜிட்டல் புல்லட்டின் போர்ட். இதுல வந்து எந்த இடத்துலயாவது டபுள் கிளிக் பண்ணிட்டு அல்லது நம்ம ஃபைலை ட்ராக் பண்ணி விடலாம், பேஸ்ட் பண்ண காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க எங்கேயே எங்க வச்சு நீங்க கிளிக் பண்ணாலும் நமக்கு ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும், அதுல நம்மளுடைய கொஸ்டின் நம்மளுடைய கான்செப்ட வி கேன் போஸ்ட் இட். How to use Padlet? Using Padlet in the classroom easy. Easy ஆ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் எனிவர் ஆன் த போர்டு, போர்டில் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேட்லெட் நோட்டீஸ் போர்டு நமக்கு ஓப்பன் ஆகும். அது இடத்துல ஃபைல்ஸை ட்ராக் பண்ணி உள்ள வச்சுக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், புக் மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேட்லெட்ல இருக்கு. சரியா, வெரி சிம்பிள் டு யூஸ். வி கேன் Now we are going to see how to use Padlet for collaborating digitally in the classroom. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெமோ செஷனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு Padlet ஓப்பன் பண்ணி நான் அதை கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூ ஜாயின் வித் த லிங்க், அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணி யூ கிவ் யுவர் பார்ட்டிசிபேஷன். We go to the demo session. Go to your web browser. உங்க வெப் ப்ரௌசருக்கு போங்க, அதுல பேட்லெட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, அல்லது https://padlet.com இந்த வெப் அட்ரஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணுங்க. இதுல பேட்லெட் போனாலே என்ன இருக்குன்னா யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஆப்ஷனோட நமக்கு வரும். சரி, யூ கிளிக் திஸ் வெப்சைட். உங்க வெப் ப்ரௌசர்ல போய் padlet.com கொடுங்க, அல்லது பேட்லெட் கொடுத்தாலே அந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஹோம் பேஜ். இல்ல சைன் அப் ஃபார் ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ண யூஸ் பண்றீங்க, கிரியேட் பண்ண போறீங்கன்னா சைன் அப் பண்ணி உள்ள வாங்க. இதுல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல லாகின் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கனால லாகின் கொடுக்குறேன். லாகின் வந்து என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ள வாரேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே என்னோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஹாய் தனவதி, ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ குட் டே. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் தட் வில் பி டிஃபர். இந்த ஒரு கொட்டேஷன் ஒரு இது ஓப்பன் ஆகும். இது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நமக்கு அது ஒரு நியூஸ் ஒரு நமக்கு ஒரு ஒரு கான்செப்டை நமக்கு அது ஷேர் பண்ணும். சரி, இங்க வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 of 3 padlets use. மூணு padlet தான் பேசிக் பிளானுக்கு யூஸ் பண்ண முடியும். சரியா, மூணு தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க டெலீட் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் அப்கிரேட் பண்ணீங்கன்னா நமக்கு பணம் பே பண்ண வேண்டிய மாதிரி வரும். ஹோம் பேஜ், ப்ரொஃபைல், டிரைவ், ஸ்டேட்டஸ், செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. சரியா, அதெல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம். இப்ப எப்படி ஒரு பேட்லெட் கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் அப்படிங்கிறதுல ரீசன்ட் பேட்லெட்ஸ் இன்னைக்கு என்னென்ன 4 hours போய் மத்த நிறைய பேர் இந்த பேட்லெட் போன்ல வேற மாதிரி வருதா, எப்படி வருது, எப்படி ஓபன் ஆகுது சொல்ல மரியம்மான். அதேதான் அந்த இருக்குல்ல மேக் எ பேட்லெட் ஜாயின் கேலரி இந்த இருக்குல்ல இந்த பேஜ் தான். நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றதுனால உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சரியா, இந்த கேலரிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாலோயிங் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்லெட்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாரெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அவங்களோடது எல்லாமே இந்த ரீசன்ட் அப்படிங்கறதுல உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும்.
இல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டேஸ் ஆகோ யா டே ஆகோ 24 hours ஆகோ யா மினிட் ஆகோ இது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் இந்த கிரியேட் பண்றாங்களோ அது எல்லாமே கேலரியில சேவ் ஆயிடும். அது நமக்கு ரீசன்ட் அப்படிங்கறதுல நமக்கு காமிக்கும். கேலரியில போயும் கூட நீங்க சர்ச் பண்ணி அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது தேவைன்னா அது டைட்டில் பாத்துக்கோங்க, உள்ள கான்செப்ட பாத்துக்கோங்க, யூ கேன் யூஸ். சரியா? இப்ப மேடு மேட் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண பேட்லெட்னா மேட் அப்படிங்கறது இருக்கும். நான் கிரியேட் பண்ண பேட்லெட்ஸ் ஆர் மேட்னு இருக்கும். ஷேர்டுனா எனக்கு எனக்கு யாராவது ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா அது அதுல இருக்கும். சரியா? லைக்டு நான் ஏதாவது லைக் பண்ணிருந்தேன்னா அது இருக்கும். ஃபோல்டர் நான் இப்ப கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டர் ஒண்ணுமே இல்லை, பிஎட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன், அதை எடிட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அதுக்குள்ள அந்த பேட்லெட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்ப நான் வந்து மேக் ஏ பேட்லெட் போறேன். மேக் ஏ பேட்லெட் இந்த பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஒரு பேட்லெட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டு அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூ கேன் ஜாயின் வித் யுவர் நேம். உங்க நேம கொடுத்து அனானிமஸ்லி அப்படின்னா யாரோ ஒருத்தருங்கிற நேம்ல வரும். ஸோ உங்க நேம கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா யாரு உள்ள வரீங்க, என்ன ஆன்சர் கொடுக்கீங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். சரியா? Now I am clicking make a padlet. Make a padlet இந்த கிளிக் பண்றேன். இது நம்மளோட டெம்ப்ளேட். என்ன டெம்ப்ளேட் நமக்கு வேணும்? சோ நான் இப்ப வால் சூஸ் பண்றேன். மத்ததெல்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வால் வால்ன்றது சும்மா ஒரு போர்டு மாதிரி தான். சரியா? இது நான் கிளிக் பண்ண உடனே எப்படி ஓபன் ஆகுது டைட்டில் பாருங்க. மை டிஸ்டிங்யூஸ்ட் பேட்லெட்ங்கிறது இதுல அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் வருது. டிஸ்கிரிப்ஷன் மேட் வித் லவ்னு இருக்குது. இது உங்களுக்கு ஓகேனா அப்படி வச்சுக்கோங்க, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா யூ சேஞ்ச் இட் த டைட்டில். மை கம்ப்யூட்டர் பிளஸ் பேட்லெட். தேவையில்லாதது. வேண்டாம். அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் வால்பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் கலரா கிராடியண்டா என்ன மாதிரி இருக்கும், டெக்ஸ்டர் அண்ட் பேட்டர்ன்ஸா பிக்சரா. இப்ப சாலிட் கலர்ல கிரீன் கலர்ல இருக்குது. I can change gradients. நிறைய டபுள் கலர்ஸ் இருக்குது, இவையெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். டபுள் கலர்ஸ் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் ஆல்ரெடி அதுல இருக்குது, அந்த பிக்சர்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிக்சர்ஸ் வேண்டாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா தெரியும். சரியா? இது ரொம்ப ஈஸியான ஆட் யுவர் ஓன் வால்பேப்பர்னா உங்க டிவைஸ்ல இருக்கக்கூடிய வால்பேப்பரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க புல்லட்டின் போர்டோடைய அப்பியரன்ஸ். சரியா? கலர் ஸ்கீம் என்ன கலர் ஸ்கீம் தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஃபாண்ட் கலர் ஃபாண்ட் என்ன சைஸ்ல இருக்கும், அதுல ஒரு 4 சைஸ் தான் இருக்குது. இந்த 4 சைஸ்ல எது இதுதான் நல்லா இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரிபியூஷன் டிஸ்பிளே ஆத்தர் நேம் அபவ் ஈச் போஸ்ட். இப்போ இதுல வந்து டிஸ்பிளே என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நேமோட அது டிஸ்பிளே ஆகணுமான்னு கேட்டா நான் ஆமா அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? எஸ் கிளிக் டிஸ்பிளே ஆத்தர் நேம் அபோவ் ஈச் போஸ்ட். ஒவ்வொருத்தருடைய போஸ்ட்லயும் அவங்களோட நேம் அதுல டிஸ்பிளே பண்ற மாதிரி அப்படின்னா யாருக்குன்னு தெரியும். அதனால அதை வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கேன், எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்க டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் இது அட்ரிபியூஷன் தான் எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். நியூ போஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட். ஸோ புதுசா போட போட அது ஃபர்ஸ்ட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். கமெண்ட் அலோடு கமெண்ட் கொடுக்கறதா இருந்தா இப்போ செல்வ மாரியம்மாள் போடுற போஸ்டுக்கு நர்மதா வந்து கமெண்ட் கொடுக்கலாம். அதனால நான் அலோவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது நம்ம வேணும்னா நம்ம அலோவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை எனபிள் டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் அதே மாதிரி, ரியாக்ஷன் வந்து லைக்கா ஓட்டா ஸ்டாரா அந்த மாதிரி நீங்க ஏதாவது, நான் இப்ப லைக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ரியாக்ஷன் அதே செட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா மற்றதெல்லாம் நமக்கு வேண்டாம். இவ்வளவுதான் செட்டிங்ஸ் நம்ம தேவையானது கொடுத்துக்கோ. ரைட், மாடிஃபை பண்ணிட்டேன் செட்டிங்ஸ் எல்லாமே. நான் கொடுத்துட்டேன் எல்லா செட்டிங்ஸும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு வால்பேப்பர் இதுதான் எனக்கு என்னுடைய டிஜிட்டல் வால்பேப்பர் ரெடி, டிஜிட்டல் பேட்லெட் விர்ச்சுவல் போர்டு ரெடி. செட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணி ஐ கேன் ஷேர் இட் வித் மை குரூப். எங்கே நான் ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணலாம். ஐ நவ் ஐ எம் ஷேரிங் இட் வித் யுவர் கூகுள்
சாட் பாக்ஸ், சாட் பாக்ஸ்ல நான் கொடுக்குற அந்த லிங்க் கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின் வித் மை பேட்லெட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஸ்டார்ட் போஸ்டிங். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் போஸ்டிங் கொடுக்குறேன். கொடுத்த உடனே யூ கேன் ஜாயின், இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், இப்ப வே யாரு டைனோசர் வேலின் பானு, எவ்வளின் பானு, சாரி எவ்வளின் பானு ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களோட நேம்ல அது வருது. இப்ப நான் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இது என்னோட பேர், ரைட் அபவுட் பேட்லெட் அப்படிங்கறத நான் டைப் பண்ணி நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் டைப், ஐ டைப் மை கொஸ்டின் அண்ட் கிளிக் இன் த வால்பேப்பர். இதுல கிளிக் பண்றேன், என்னோட போஸ்ட் பண்ணிட்டு அவங்க இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ அனானிமஸா பேச்சியமால் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க நேம்ல ஜாயின் பண்ணல, செல்வ மரியமால் ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதை வந்து டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம். இப்போ செல்வ மரியமாலோடத நான் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், அவங்கள அவங்களோடத எடிட் பண்ணி நான் இங்க கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம், இதை இது வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் இருக்குது. உங்க இதுலதான் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணணும், உங்க இதுலதான் நீங்க போய் அதை எடிட் பண்றது, ரிப்ளை பண்ற இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றது. தனியாவும் நீங்க போடலாம், அதுக்கே ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேட்லெட்டை வந்து நான் எடிட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், காப்பி போஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், ரைட் அபவுட் பேட்லெட், இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். செல்வ மாரியம்மாள் வந்து தேங்க்யூ மேம் அது கமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு மற்றவங்களும் என்ன பண்ணலாம், கமெண்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, இசைக்கு பிரியா ஜாயின் பண்ணிருக்காங்க, யாரோ அனானிமஸ் வணக்கம்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பர்சன் யாரோ அனானிமஸ் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. பேட்லெட் இஸ் அன் ஆன்லைன் விர்ச்சுவல் புல்லட்டின் போர்டு அப்படின்னு அனானிமஸ் இந்த உங்க பேர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா யாருன்னு நமக்கு தெரியும். அனானிமஸ்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். எனிபடி எல்ஸ்? இதுல வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீமேக், இந்த பேட்லெட்டை நான் வந்து இத நேம நான் சேஞ்ச் பண்ணி ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பேர்னாலும் உள்ள ஜாயின் பண்ணலாம். இந்த கமெண்ட்ஸ் நீங்க சைட்ல த்ரீ டாட்ஸ் இருக்கும் பாருங்க, சைட்ல த்ரீ டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் டெலிட் கமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கா, சைடுல த்ரீ டாட்ஸ் இருக்கும், தெரியுதா? அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டெலிட் அல்லது எடிட் பண்ணிக்கலாம். டெலிட் போஸ்டா, டெலிட் கமெண்ட், எடிட் கமெண்ட், டெலிட் கமெண்ட், போஸ்ட் டெலிட் பண்ணணும்னா நீங்க அதுலயே அதை கிளிக் பண்ணணும். சைட்ல மேல டாப் ரைட் கார்னர்ல த்ரீ டாட்ஸ் வருது பாருங்க, டெலிட் போஸ்ட், டெலிட் கமெண்டா டெலிட் போஸ்டான்னு பாத்துக்கோங்க. இருக்குது. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க, மத்த எல்லாரும் குட் ஈவினிங், ஹாய், வெரி குட், தேங்க்யூ. சோ இந்த மாதிரி இப்ப நான் இந்த ரைட் அபவுட் பேட்லெட் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், சரியா? ரைட் அபவுட் பேட்லெட்டை பத்தி நீங்க எழுதுங்க, சொல்லுங்க.
மேம் நீங்க ரைட் அபௌட் பேரண்ட்னு குடுத்துக்கிங்கல்ல மேம். ஆமா. அதுக்கு கீழ எங்களால ரிப்ளை பண்ண முடியலனா கண்டிப்பா பண்ண முடியும். இல்ல ஆட் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. ஆட் கமெண்ட்ட கிளிக் பண்ணுங்க கீழ. கீழ ஆட் கமெண்ட். மேம் மத்தவங்களுக்கு வருதான்னு கேளுங்க. எனக்கு எக்ஸ்பாண்டும் காப்பியும் கொடுத்தாங்க. நீங்க கொடுத்த கமெண்ட் அப்ப நான் செட்டிங்ஸ்ல பண்ணாம இருக்கேன். நான் ஆட் கமெண்ட் கொடுத்திருந்தேனே. இல்ல வருது மேம். வருது இல்ல. நீங்க அப்போ நீங்க கரெக்ட்டா கொடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு போய் முடிங்க. ஏ இதுல என்னோட क्वेश्चनல என்னோட இதுல கொடுக்கணும். இல்லனா நீங்க அதுக்கு ஆன்சர் இல்லமா கமெண்ட் கமெண்ட்னா நான் போட்டுக்கிறதுக்கு கீழ கொடுக்கிறது கமெண்ட். போஸ்ட்னா இந்த மாதிரி செப்பரேட்டடா கொடுக்கீங்களா போஸ்ட். இதுதான் போஸ்ட். அப்ப எங்க இருந்து கொடுக்கிறது? அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அடிக்கும். அதுலயும் கொடுக்கலாம். நீங்க கொடுக்கிற போஸ்ட்லயும் அந்த ரிலேட்டடான ஆன்சரை தான் கொடுக்கணும். இப்போ நீங்க சும்மா செக் பண்ணி பார்க்கிறதுனால ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் இந்த மாதிரி நீங்க கொடுக்கறீங்க. இந்த இடத்துல உங்க போட்டிருக்கீங்களா? எங்க இருக்குது? செல்வமாரியம்மாள் உங்க நீங்க போட்டு போஸ்டுக்கு கமெண்டா கீழ கொடுத்திருக்கீங்க. சரி உங்க நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த போஸ்டுக்கு கீழ கமெண்ட் நிறைய கொடுத்திருக்கீங்க. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த க்வெஸ்சன் போஸ்டுக்கு கீழ நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எவ்வளின் பானு கொடுக்குறாங்க. இதுக்கு சரவண பெருமாள் அவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா போடுறது வந்து போஸ்ட். சரி அந்த போஸ்ட்லயும் இப்ப இந்த அனானிமஸ் ஒருத்தங்க ஆன்சர் பண்ணிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் நீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஆன்சர் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஓசி 7 மது வந்து குட் ஈவினிங் கொடுத்துருக்காங்க. மத்த எல்லாருமே அனானிமஸா ஜாயின் பண்ணிருக்கீங்க. எவ்ரின் பானவும் மது ஒரு செல்வ மாரியம்மாள் இவங்க மூணு பேர் தான் உங்க நேம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க போட்ட போஸ்ட் வந்து உங்க நேம்ல டிஸ்பிளே ஆகுது. இப்ப இதுல அனானிமஸ் போட்டு கீழே இசைக்கு பிரியான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க இசைக்கு பிரியான்னு எனக்கு தெரியுது. இவங்களுடைய ஒரு டாபிக் கொடுத்து இப்ப நான் ஒரு இதை நடத்தி முடிச்சுட்டு அதை பத்தி நீங்க உங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூ ஷேர் யுவர் தாட்ஸ் ஐடியா, என்னென்ன லேர்ன் பண்ணீங்க, அதை நீங்க லிஸ்ட் அவுட் 3 பாயிண்ட்ஸ், ஒரு மூணு விஷயத்த நீங்க சொல்லுங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பேட்லெட். ஸோ அடுத்த போஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம இப்போ இந்த வந்து ஒரு போர்ட்ல எனக்கு இது சேவ் ஆயிருக்குது. சரியா? நான் இதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், ஷேர் பண்ணலாம். இது அப்படியே நான் இன்னொருத்தர் யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். Again, I am going to another Padlet. இன்னொன்னு நான் கிரியேட் பண்றேன். சோ இந்த Padlet இப்ப இது வரைக்கும் இருக்கட்டும். சரியா? இப்ப நிறைய பேர் இங்க நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. Padlet allows you to insert ideas anonymously or with your name. It's easy to use and very handy. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Very good. Evelyn Bonham, Padlet is look like visual treat. Very good. Super. It makes class interactive. நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் 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 பேட்லெட். வெரி யூஸ்ஃபுல் ஒன். பேட்லெட் இஸ் அன் ஆன்லைன் விர்ச்சுவல் போய் எப்படி மேம் அதுல நம்ம நேம் மாத்துறது? மாத்த முடியல மேம். அந்த 3 டாட்ல போய் தான் மாத்தணுமா? 3 டாட்ல எடிட் போஸ்ட் தான் இருக்குமா? உங்களை நேமை எடிட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நேம் இருக்கிறதுக்கு நம்ம லாகின் பண்ணி அதுல அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் பண்ண முடியும்.
அப்படி ஐயா இவங்க இவங்களை எவ்ளின் பானோ செல்வ மாரியம்மாள் மதுனா என்ன பண்ணாங்க நேம் வச்சோடிய இமெயில் அது மறுபடியும் பண்ணல சரி சரி உங்க மெயில் ஐடியிலேயே நீங்க கொடுத்துருக்கிறதா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல சரி இந்த இது இருக்கட்டும் இப்ப நான் இதை சேவ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் இப்ப அகைன் ஐ அம் கோயிங் டு யூஸ் அனதர் பேட்லெட் டைம் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் அப்படின்னு வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பேட்லெட் ஸோ இந்த மாதிரி கொடுக்குது கீழே ஆப்ஷன் பாருங்க எனக்கு இது அப்லோட் ஆப்ஷன் கேக்குது லிங்க் கொடுக்குது வெப் லிங்க் கொடுத்துக்கலாம் ஒரு இமேஜ் ஏதாவது ஸ்னாப் எடுத்து போட்டுக்கலாம் த்ரீ டாட்ஸ் இருக்குது த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம் கேமரால இருந்து வீடியோ ரெக்கார்டர் லொக்கேஷன் ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆடியோ ரெக்கார்டர் டிராயிங் பேட்லெட் லிங்க் இந்த மாதிரி யூடியூப்ல உள்ளது ஸ்போட்டிஃபைல உள்ளது ஜிப் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் அந்த ஃபைலையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணலாம் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பேட்லெட் அப்படிங்கிறதுல நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொன்னா பிக் ஃபைல் ஃபைல எடுத்து கூட நான் என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணலாம் இருக்குதா பேட்லெட் ஓகே இதுல ஒரு ஃபைல் ஏதாவது ஒண்ணு அப்லோட் பண்றேன் நம்ம அந்த மாதிரி ஃபைல் கூட அப்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் சாரி ஒரு பிபிடி நான் போடுறேன்னா இது போடுறேன் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்குது இப்போதைக்கு ஒரு ஃபைல் நான் என்ன பண்றேன்னா பிடிஎஃப் ஃபைல நான் அப்லோட் பண்றேன் ஸோ இந்த மாதிரி என்னுடைய கொஸ்டின் கொடுத்து அதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம் வேற எதுனாலும் நான் என்ன பண்ணலாம் ஒரு வீடியோ என்னென்ன நிறைய ஃபார்மட்ஸ் ஆகுது அந்த மாதிரி நான் எதுனாலும் இதில் அப்லோட் பண்ணலாம் அது அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அவங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் இது எல்லாமே பேட்லெட் பென்ட்ரைவ் டிரைவ்ல போய் சேவ் ஆகும் பேட்லெட் டிரைவ்ல போய் சேவ் ஆகும் சோ நான் ரீமேக் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை திரும்பியும் நான் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் சோ இது ஒரு ரிச்சுவல் புல்லட்டின் போர்ட் வி கேன் யூஸ் ஃபார் கொலாபரேட்டிவ் டீச்சிங் லேர்னிங் ஓகே தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதர் டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆர் தர் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ வெரி மச் யூ கிரியேட் எ பேட்லெட் அண்ட் ஷேர் த லிங்க் டு யுவர் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ வெரி மச் மேடம் ஓகே மேம் சூப்பர் நல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க பேட்லெட் பத்தி தேங்க்யூ வாசு